ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற தேங்காய் நாருக்கில் அதை வச்சு ஒரு ஈஸியான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து நம்ம வந்து நல்லா உறுத்தெடுத்துக்கலாம். கீழே ஒரு ட்ரே வச்சுட்டு அதை நல்லா நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக உறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் உறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் நாரில் இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸாக நம்ம வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ இதுலேருந்து இவ்வளோகாண்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம்பி எடுத்துக்கலாம். இந்த கம்பி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே வந்து நம்ம வந்து கீழே வந்து இந்த இடத்துல இவ்வளோ இருக்கல, நம்ம வந்து கீழே வந்து இங்கே வந்து இப்படி சுற்ற போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து இந்த கம்பி சுற்றிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கீழே வந்து கீழே வந்து இந்த மாதிரி இருக்கனால நம்ம கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கீழே வந்து இப்போ நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வந்து இது இப்படி இருக்குல்ல, இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நடு சென்டரில் நம்ம கையை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்படி எடுத்து விட போகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நமக்கு பிடிச்ச எல்லா கலருமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து இப்போ அடிக்கலாம். நமக்கு விருப்பம் தான், நம்ம எத்தனை ஃப்ளார் செய்கிறோமோ அத்தனை கலர் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பெயிண்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஏஃபோர் ஷீட் வந்து எடுத்துக்கலாம், ஒயிட் கலர். நீங்கள் க்ரீன் கலராக உங்கள்கிட்ட வந்து ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஷீட்டே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து க்ரீன் கலர் ஷீட் இல்லை, அதனால் நான் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்கெட்ச் எதனால யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். நம்ம வந்து இப்போ பாதி இவ்வளவோ கலர் கொடுத்தா நமக்கு வந்து போதும். நம்ம வந்து குட்டி குட்டி லீஃப் மாதிரி அந்த கீழே வந்து சுற்றுறதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து சின்ன பீஸாக போதும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஹாஃபாக கலரிங் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரோலிங் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படி நமக்கு வந்து இந்த இதெல்லாம் அப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை வந்து இங்கே வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து இப்போ இதில் க்ரீன் கலரில் நம்ம வந்து காம்பு மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நடுஸில் கொஞ்சம் வந்து காலியாக இருக்குல்ல, அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோன் ஃபிட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஃபிட் பண்ணலாம். இதோ இந்த மாதிரி நம்ம வந்து நடுஸில் ஒரு ஸ்டோன். இதை மாதிரி நம்மளுக்கு வேறு வேறு கலரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து உங்களுக்கு காமிக்கேன். வந்து வேறு வேறு கலரில் பண்ணி எடுத்திருக்கேன். ஆரஞ்ச், எல்லோ,
red pink blue இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்லயும் செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம இத வந்து எப்படி ஒரு இதல வாஷ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து நான் வந்து சின்னதா இந்த फ्लावर வந்து வாஷ் பண்றதுக்காண்டி நான் வந்து இதல வந்து ரெண்டு செலோ டேப் காலியா ஆனத வச்சு நான் வந்து இதல ரெண்டு பேஸ் பண்ணி ரெண்டு ஒட்டி வச்சு ஒரு ஸ்மைலி மாதிரி வரையிருக்கேன் அடில கவர் பண்ணிருக்கேன் நாம என்ன பண்ணப் போறோம்னா இந்த பூ வந்து நம்ம இதல இப்போ ஃபிட் பண்ணலாம் நாம வந்து இப்ப இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாம வந்து இத வந்து டைனிங் டேபிள் நம்மளுடைய வர்க் பண்ற டேபிள் எல்லா இடத்துலயும் இத அழகா வச்சி நம்ம பியூட்டிஃபுல்லா நம்ம வீட்ல வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க